ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாட்டர்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோட நான் பண்ணியிருக்க வேலைகளை வந்து நான் ஒரு விலாகாக போட்டிருக்கேன். இது வந்து செம்பருத்தி பூ. எங்கள் வீட்டில் எப்போதுமே வந்து இது அதிகமாகவே பூக்கும். நல்லா காலையில் பார்க்கும்போது நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி மசால். நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிறுகீரைக்கட்டு. இப்போ வந்து நம்ம வந்து சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை அவசர அவசரமாக எடுத்து வச்சுக்க முடியாது. ஸோ நான் இதை வந்து இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இதை நாளைக்கு நான் வந்து சமையல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து காம்பு வந்து ரொம்ப தடிமனாலாம் இல்லை. ஸோ நான் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இலையும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
என் பொண்ணு வந்து அதுங்களை பசிக்குது, எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் ஸோ மாம்பழம் வாங்கியிருந்தது வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவளுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் என்ன செய்கிறதுங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி லஞ்ச் வந்து முட்டை குழம்பு. ஸோ அதை நான் பண்ணுறது வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ ஈவினிங் ஆக போகுது, லைட்டாக கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது. கிளைமேட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இட்லிக்கு வந்து அப்போவே ஊற வச்சாச்சு. ஸோ இப்போ நான் வந்து உளுந்தை வந்து கிரைண்டரில் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து பாத்திரம் கழுவுறேன். இப்போ வீட்டில் வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவு இருக்கும்போது ஒரே போர் அடிக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் அதுவே இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து இவ்வளோ பாத்திரம் கழுவியிருக்கேன். இப்போ அரிசி போட்டிருக்கேன், அரிசி வந்து கிரைண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ தோசை மாவு அரைச்சி முடித்தாச்சு. அப்போவே மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், இப்போ நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது எங்கள் வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்க இது ஒரு கொய்யா மரம். இதை பற்றின நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன்.
இப்போ அந்த கொய்யா மரம் பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருந்தது வந்து இவ்வளோ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது வந்து முன்னாடி வந்து எடுத்த கொய்யா, இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்க கொய்யாவும் இந்த அளவுக்கு வரும்னு நான் நினச்சிட்ருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரோஸ், செவ்வந்தி எல்லாமே எங்கள் வீட்டில் வந்தது தான். இது என்னோடய கிராஃப்ட் ஐட்டத்துக்காக நான் வந்து வாங்கி வச்சுருக்கிறது. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை ஒரு சின்ன வீடியோவாக போடலான்னு நான் எடுத்தேன். அதையும் இந்த விலாகில் ஷேர் பண்ணுற பாருங்கள். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வந்து வாலில் வந்து ஒட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ். இது அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் ஃபுல்லாக எடுக்கலை, நான் வந்து அந்த ஸ்டிக்கரோட சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன படமாக, அதாவது 1, 2, 3 நம்பர் போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம அதை பார்த்து நம்ம வந்து ஒட்டுறதுக்காக. ஸோ நான் இதை நாங்கள் வந்து ஒரு டோரில் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கக்கூடிய ரொட்டீன் ஒர்க்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.